அனைத்து மாணவர்களுக்கும் இனிய வணக்கம். மாணவர்களே, இன்று நாம் 11ஆம் வகுப்பு உயிர் தாவரவியல் பாடத்தில் உயிரி உலகின் வகைப்பாடை பற்றி சோ நம்ம பார்க்க போகிறோம். எவ்வாறு உயிரினங்கள் வந்து சோ வகைப்படுத்தப்படுகிறது, எந்தெந்த அறிவியல் அறிஞர்கள் வந்து இந்த உயிரினங்களை வந்து சோ வகைப்படுத்தியிருக்காங்க, சோ எந்த பண்புகளின் அடிப்படையில் வந்து வகைப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத சோ இந்த வகுப்பில் வந்து நம்ம பார்க்கலாம். சோ அதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா இதனுடைய ஒரு சின்ன முன்னோட்டம் வந்து பார்த்துக்கலாம். பாருங்கள், முந்தைய பாடப்பகுதியில் புவி என்னும் கோள் உயிருள்ள மற்றும் உயிரற்ற பொருட்களால் ஆனது என வந்து நமக்கு தெரியும். ஸோ நமது அன்றாட வாழ்க்கையில் பார்த்தோன்னா நம்மளை சுற்றி பல பொருட்களை பார்க்குறோம். ஸோ நீங்கள் ஒரு மலை பிரதேசத்திற்கு சுற்றுலா சென்றிருப்பதை கற்பனை செய்து பாருங்கள். ஸோ நீங்கள் மலைகளின் அழகு, மலர்களில் ஈர்க்கும் பல வகை நிறங்கள், பறவைகளின் இனிமையான குரல் போன்றவற்றை ரசித்து கொண்டிருக்கிறீர்கள். காணக்கூடிய பெரும்பாலான பொருட்களை நீங்கள் ஒளிப்படம் எடுத்துக்கொண்டு செல்கிறீர்கள். ஸோ இந்த அனுபவத்திலிருந்து நீங்கள் கண்ட பொருட்களை குறிப்பிட முடியுமா? நீங்கள் கண்ட காட்சிகளை பட்டியலிட்டு பதிவு செய்வீர்களா? நீங்கள் எவ்வாறு பொருட்களை ஒழுங்குபடுத்துவீர்கள்? மலர்களையும் மலைகளையும் ஒரே தொகுப்பில் வைப்பீர்களா? உயர்ந்த மரம், நலிந்த சிறு செடி போன்றவை ஒரே குழுமத்தில் வைக்க இயலுமா, அல்லது வெவ்வேறு பிரிவில் வைப்பீர்களா? நீங்கள் இவற்றை வெவ்வேறு பிரிவில் வைத்திருப்பதன் அதற்கான காரணம் என்ன? எனவே வகைப்பாடு சில பண்புகளின் அடிப்படையில் புரிந்து கொள்வதற்கும் ஒப்பிடுவதற்கும் பயன்படுத்தப்படுகிறது. இதே ஸோ இந்த வகுப்பில் வந்து ஸோ நம்ம பார்க்கலாம். அதாவது எவ்வாறு வந்து நம்ம உயிரினங்களை வகைப்படுத்துகிறோம், அதனுடைய பண்புகளின் அடிப்படையில் எப்படி வகைப்படுத்துகிறோம். ஏன்னா நம்மளை சுற்றி இருக்கிறது எல்லாமே ஒரே மாதிரியான உயிரினங்கள் கிடையாது, எல்லாமே வெவ்வேறு உயிரினங்கள். வெவ்வேறு உயிரினங்களை ஒரே குரூப்பில் வந்து நம்ம வைக்க முடியாது. ஸோ அதனால் ஸோ எப்படி வகைப்படுத்தலாம் அப்படிங்கிறத பார்க்குறோம். பாருங்கள், இவ்வுலகில் உயிரினங்களை வகைப்படுத்துவதற்காக தான் பல்வேறு வகையான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய பாருங்கள், தாவரவியலின் தந்தை தியோஃப்ராஸ்டஸ். தாவரவியலோட தந்தை யார்? தியோஃப்ராஸ்டஸ். தாவரங்களை வந்து புற அமைப்பு பண்புகளின் அடிப்படையில், ஸோ அதாவது புற அமைப்பு அப்படிங்கிறது ஒரு தாவரம் எடுத்துக்கிட்டோம் தான் அந்த தாவரம் வந்து மரங்களாக இருக்காமா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், பனைமரம், வேப்பமரம் இதெல்லாம் மரமாக இருக்கலாமா, இல்லை புதர் செடிகளாக இருக்கலாமா, இல்லை சிறு செடிகள். இதன் அடிப்படையில் பார்த்தோன்னா தியோஃப்ராஸ்டஸ் வந்து ஸோ வகைப்படுத்திருக்காங்க. மரங்கள், புதச்செடிகள், சிறு செடிகள் என ஸோ வகைப்படுத்தியிருக்காங்க. எதை? தாவரங்களை வந்து வகைப்படுத்தினது யார் அப்படின்னா தியோஃப்ராஸ்டஸ். அதேமாதிரி பார்த்தோன்னா அரிஸ்டாட்டில். ஸோ விலங்கினங்களை வந்து பார்த்தோன்னா ஸோ நிறத்தின் அடிப்படையில் வந்து வகைப்படுத்துகிறாங்க. அதில் வந்து சிவப்பு நிற இரத்த உயிரிகள், சிவப்பு நிறமற்ற இரத்த உயிரிகள் என இரண்டு பெரும்பிரிவுகளாக யார் வகைப்படுத்துகிறா அப்படின்னா அரிஸ்டாட்டில். ஸோ தாவரங்களை வந்து தியோஃப்ராஸ்டஸும், விலங்குகளை பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இரத்தத்தோட நிறத்தின் அடிப்படையில் அரிஸ்டாட்டிலும் வகைப்படுத்துகிறாங்க. அதுமாதிரி பார்த்தோன்னா கார்ல் லின்னேயஸ், இவங்க பார்த்தீங்கன்னா உயிரின் உலகத்தை அவற்றின் புறப்பண்புகளின் அடிப்படையில் தாவரங்கள், விலங்குகள் என வகைப்படுத்துகிறார். லின்னேயஸ் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இரண்டுலக வகைப்பாடு அப்படிங்கிற முதல்ல வந்து சொல்லியிருக்காங்க. புறப்பண்புகளின் அடிப்படையில் தாவரங்கள், விலங்குகள் என இரு குழுக்களாக வந்து பிரிகிறார். ஸோ இவருடைய ஒரு குறைபாடு இருக்குது, இவர் இரண்டு உலக வகைப்பாடு கண்டுபிடிச்சிருக்காங்க, தாவரங்கள், விலங்குகள். அதில் சில பின்னடைவு இருக்குது, என்னெல்லாம் பாருங்கள். இவர் உயிரினங்களை தொல்லுட்கரு உயிரிகள், மெய்யுட்கரு உயிரிகள் ஆகிய இரண்டு பிரிவுகளையும் ஒன்றாக சேர்த்து ஒரே குழுவில் வைத்தனர். அதாவது தொல்லுட்கரு அப்படிங்கிறது புரோகேரியர், மெய்யுட்கருங்கிறது யூகேரியர். தொல்லுட்கருங்கிறது ஒரு செல் உயிரி, பல செல் உயிரி. தொல்லுட்கரில் பார்த்தோன்னா தெளிவான நியூக்ளியஸ் வந்து இருக்காது, செல் சவ்வினால் சூழப்படாத அமைப்பு வந்து காணப்படும். இதில் வந்து செல் சவ்வு வந்து சூழப்பட்டு காணப்படும் ஒவ்வொரு உறுப்புகளையும். ஸோ இது ரெண்டுமே பார்த்தோன்னா ஒரே தொகுப்பில் வந்து வச்சுருக்கிறது மிகப்பெரிய ஒரு குறையாக தெரிகிறது. அது மட்டும் இல்லாமல் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா பாருங்கள், இதே போல் சார்பூட்ட முறை சார்ந்த பூஞ்சை இனங்களை, அதாவது சார்பூட்ட முறை சார்ந்த பூஞ்சை. ஏன்னா பூஞ்சை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சார்பூட்டம், அதாவது சார்ந்திருக்கும், பேர்லேயே இருக்கு பாருங்கள். ஒரு ஒரு தாவரங்களை வந்து சார்ந்திருக்கும், தனக்கு தேவையான உணவை தானே தயாரித்து கொள்வது, அதனால் இன்னொரு உயிரினங்களை சார்ந்திருக்கும். ஏன்னா பூஞ்சைங்கிறது சார்பூட்ட முறை. அது பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா தற்சார்பு ஒன்றாக சேர்த்து வைக்கப்படுது. அதை எதில் சேர்த்துருக்காங்க அப்படின்னா தற்சார்பு ஊட்டம் முறையில் வந்து சேர்த்துருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு குறைபாடாக இருக்கும். காலப்போக்கில் நவீன தொழில்நுட்ப கருவிகளின் வளர்ச்சி காரணமாக வகைப்பாட்டாளர்கள், வகைப்பாட்டாளர்கள்லாம் வேறக்கூடிய யார் இருந்தால் உயிரினங்களை வகைப்படுத்தக்கூடிய அந்த அறிவியல் அறிஞர்கள் தான் வகைப்பாட்டாளர்கள் அப்படிங்கிறாங்க. இவங்க பார்த்துக்கிட்டோன்னா காலப்போக்கில் ஸோ என்னென்னா நவீன தொழில்நுட்ப கருவிகளின் வளர்ச்சி காரணமாக என்ன ஆகுது அப்படின்னா வெவ்வேறு பிரிவுகளான உருவாகுது. செல்லியல், உள்ளமைப்பியல், செல்களை பற்றி படிக்கக்கூடிய அறிவியல் பிரிவு தான் செல்லியல். உள்ளமைப்பியல்ங்கிறது தாவரங்கள், விலங்குகள், மனிதர்கள் இதனுடைய உட்புற பண்புகளை பற்றி வந்து படிக்கக்கூடியது. ஸோ அதுக்கப்புறம் கருவியல், கருவியல்ங்கிறது
ஒரு தாவரத்தோட என்னென்னா கரு அமைப்பை பற்றி வந்து படிக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமானது. மூலக்கூறு உயிரியலுங்கிறது டிஎன்ஏ, ஆர்என்ஏ மற்றும் புரதத்தை பற்றி படிக்கக்கூடிய, புரதத்தோட அமைப்பை பற்றி படிக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமானது. அது இன பரிணாமம். பரிணாமம்ங்கிறது ஒரு தாவரம், விலங்கு, மனிதர்கள் வந்து பார்த்தோன்னா தோன்றியது எப்போ, ஸோ அதுதான் வந்து பரிணாமம். எந்த அடிப்படையில் வந்து ஒரு தாவரத்துக்கும் இன்னொரு தாவரத்துக்கும் உள்ள வேறுபாடு என்ன, ஸோ இது வந்து பார்த்தோன்னா எதிலிருந்து வளர்ச்சி அடைதுன்னா இந்த வகைப்பாட்டியலிருந்து வளர்ச்சி அடைந்த ஒரு மிக முக்கியமான பிரிவு தான். ஸோ இது எல்லாமே வந்து ஸோ கொடுத்துருக்காங்க. புவியில் உள்ள உயிரினங்களை வகைப்படுத்தியுள்ளன. எனவே வகைப்பாடு காலத்திற்கேற்ப புதிய பரிணாமம் பெற்று வருகிறது. ஏன்னா முதல் ஒரு செல் உயிரினங்கள் தான் தோன்றது, பாக்டீரியா. பாக்டீரியாவில் ஆரம்பித்து இப்போ வந்து பார்த்தோன்னா பல செல் உயிரினம் தாவரங்கள் வரைக்கும் தோன்றுருக்கு. இதுதான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பரிணாமம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள் வகைப்பாட்டு முறைகள் என்னென்ன வகைப்பாட்டு முறைகள்லாம் பாருங்கள். இரண்டு உலக வகைப்பாடு, மூன்று பெரும்பிரிவு, நான்கு பெரும்பிரிவு, ஐந்து பிரிவு, ஐந்து உலக வகைப்பாடு அப்படிங்க. ஸோ இந்த இரண்டு உலக வகைப்பாடை யார் கண்டுபிடிச்சா, கார்ல் லினேயஸ் 1735. ஸோ அது ரெண்டு இருக்குது, ஒன்று பிளான்டே அதாவது தாவரங்களையும், இன்னொன்று வந்து அனிமலியா விலங்குகள் அப்படின்னு. ஸோ இரண்டு பெரும்பிரிவாக பிரிச்சிருக்காங்க. யார், கார்ல் லினேயஸ். 1 மார்க்கில் கேட்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ மூன்று பெரும்பிரிவாக யார் பிரிச்சிருக்கோம் அப்படின்னா, ஸோ எர்னஸ் ஹெக்கேல். யார், எர்னஸ் ஹெக்கேல். இதெல்லாம் புரோட்டிஸ்டா, பிளான்டே அண்ட் அனிமலியா. புரோட்டிஸ்டா, பிளான்டே, அனிமலியா அப்படிங்கிற மூன்று பெரும்பிரிவுகளாக வந்து பிரிச்சிருக்காங்க. ஸோ புரோட்டிஸ்டா அப்படிங்கிறது பேராமீசியம் அப்படிங்கிற ஒரு எடுத்துக்காட்டை வந்து அதுக்கு சொல்லலாம். அதுமே பார்த்தோன்னா நான்கு பெரும்பிரிவாக யார் வச்சுருக்கோம் அப்படின்னா ஹோப்லேண்ட் வந்து சொல்லியிருக்காங்க 1956. ஸோ இவர் பார்த்தோன்னா மோனிரா, புரோட்டிஸ்டா, பிளான்டே, அனிமலியா அப்படிங்கிற நான்கு பெரும்பிரிவுகளாக வந்து வகைப்படுத்திருக்காங்க. அடுத்து பார்த்தோன்னா ஐந்து பெரும்பிரிவாக யாருன்னா ஆர்கெச் விக்டேகர் மிக முக்கியமானது. 1969 சொல்லியிருக்காங்க மோனிரா, புரோட்டிஸ்டா, பூஞ்சைகள், பிளான்டே, அனிமாலியா அப்படிங்கிற ஐந்து பெரும்பிரிவாக வந்து ஸோ வகைப்படுத்தியிருக்காங்க. அப்போ இரு பெரும்பிரிவு, மூன்று பெரும்பிரிவு, நான்கு பெரும்பிரிவு, ஐந்து பெரும்பிரிவு. ஸோ இப்போ வகைப்பாடு வகைப்படுத்துகிறோம். அப்போ வகைப்படுத்துகிறோம்னா அதுக்கு முன்னாடி ஸோ என்ன தேவைகள்லாம் இருக்குது, ஒரு வகைப்பாட்டோட நோக்கங்கள் என்ன, ஸோ இந்த பண்புகளின் அடிப்படையில் தான் நம்ம வகைப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமானது. பண்புகளே இல்லாமல் வகைப்படுத்த முடியும். அப்போ மனிதன் அப்படின்னா ஒரு பண்புகள் இருக்குது, முதுகெலும்புடைய உயிரிகள் அப்படிங்கிற ஒரு பண்பு இருக்குது. ஸோ அதே மாதிரி சில பண்புகளின் அடிப்படையில் வந்து வகைப்படுத்தணும். அதனால் வகைப்பாட்டின் தேவை நாலு தேவைகள் இருக்குது. ஃபஸ்ட்டு பொது பண்புகளின் அடிப்படையில் உயிரினங்களை தொடர்பு படுத்தவும். ஒரு உயிரினம் எதுன்னா ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் ஒரு பொதுவான பண்புகள் இருக்கும். ஸோ எல்லாத்துக்கும் ஒரு பொதுவான பண்பு, ஒரு குரூப் இருக்குன்னா அந்த குரூப்பில் உள்ள அனிமல்க்கு எல்லாமே எப்படி இருக்கும், விலங்குகளுக்கு பொதுவான பண்புகள். ஃபஸ்ட்டு பொதுவான பண்புகளின் அடிப்படையில், ரெண்டாவது சிறப்பியல் பண்புகளின் அடிப்படையில். ஸோ ஒவ்வொரு விலங்கு அதேமாதிரி பார்த்தோன்னா தாவரங்களுக்கு சிறப்பு பண்பு இருக்கும். பார்த்தோன்னா சில தாவரங்கள் பார்த்தோன்னா சில நோய்களை குணப்படுத்தும். ஸோ அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ நித்திய கல்யாணி பார்த்தோன்னா ஸோ கேன்சர் புற்றுநோயை வந்து தடுக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமானதாக இருக்கும். இப்படி ஒவ்வொரு தாவரங்கள் விலங்குகளுக்கு பார்த்தோன்னா சிறப்பு பண்புகள் வந்து இருக்கும். அதன் அடிப்படையில் வந்து நம்ம ஸோ உயிரினங்களை வந்து வரையறை செய்வதற்கும், மூன்றாவது பல்வேறு உயிரின குழுக்களில் உள்ள உயிரினங்களின் தொடர்பை பற்றி இருக்கும். ஒரு உயிரினத்துக்கும் இன்னொரு உயிரினத்துக்கும் இடையே உள்ள தொடர்பு என்ன அப்படிங்கிறத ஸோ வரையறை செய்வதற்கும் மிக முக்கியமானது வந்து இந்த வகைப்பாடு தேவை. இறுதியாக பார்த்தோன்னா உயிரினங்களுக்கு இடையே உள்ள பரிணாம தொடர்பினை அறிவிருக்கும். ஸோ இந்த நாலு உயிரினங்களுக்கு இடையில் என்ன பரிணாம தொடர்பு, இந்த உயிரினம் வந்து ஸோ எப்போ வந்து தோன்றியது அப்படிங்கிற ஸோ விளக்கத்தை வந்து தேவை. எதுக்கு அப்படின்னா இந்த வகைப்பாட்டின் வந்து தேவைக்கு இந்த நாலு பண்புகளும் ஸோ மிக முக்கியமான பொதுவான பண்புகளின் அடிப்படையில், சிறப்பு பண்புகளின் அடிப்படையில், அதேமாதிரி பார்த்தோன்னா ஒரு உயிரினத்துக்கும் இன்னொரு உயிரினத்துக்கு உள்ள தொடர்பு, தென் பரிணாம தொடர்பு. ஸோ இந்த நாலு பண்புகளின் அடிப்படையில் வந்து ஸோ வகைப்படுத்துகிறாங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா ஸோ ஐந்துலக வகைப்பாடை வந்து பார்க்க போகிறோம். ஐந்துலக வகைப்பாடில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். ஆர்கெச் விக்டேக்கர் அப்படிங்கிற ஒரு அறிவியல் அறிஞர் சொல்லியிருக்காங்க. ஸோ மோனிரா, புரோட்டிஸ்டா, பூஞ்சைகள், பிளான்டே, அனிமலியா. ஸோ எந்த பண்புகளின் அடிப்படையில் வகைப்படுத்துகிறாங்க பாருங்கள். மொத்தம் பார்த்தோம் ஆறு பண்புகளின் அடிப்படையில் வகைப்படுத்துகிறாங்க. செல்லின் தன்மை, உடல் அமைப்பு, செல் சுவர், உணவூட்டம் முறை, இடற்பயிற்சி அடையும் திறன். தென் அதனுடைய எடுத்துக்காட்டு பார்க்க போகிறோம். ஓகேவா, செல்லின் தன்மை மிக முக்கியமானது. செல்லின் தன்மை என்னெல்லாம் பாருங்கள், தொல்லுட்கரு உயிர்கள். ஸோ மோனிரா அப்படிங்கிறது என்னென்னா தொல்லுட்கரு, ப்ரோகேரியட். மற்ற எல்லாமே பார்த்தோன்னா மெய்யூட்கரு, எல்லாமே தெளிவான நியூக்ளியஸ் இருக்கும். ஸோ மோனிராவுக்கு மட்டும் இருக்காது. எடுத்துக்காட்டு பார்த்தோன்னா பாக்டீரியாவை எடுத்துக்காட்டு சொல்லலாம், மோனிராக்கு எடுத்துக்காட்டு. ஓகேவா, ஸோ தெளிவாக பார்த்துங்க. செல்லின் தன்மை பார்த்தோன்னா மோனிரா, தொல்லுட்கரு, மற்ற எல்லாமே பார்த்தோன்னா மெய்யூட்கரு. ரெண்டாவது அதனுடைய உடல் அமைப்பு,
ஒரு செல் உயிரியா பல செல் உயிரியா அப்படின்னு பார்க்குறோம். முனிரா பெரும்பாலும் வந்து ஒரு செல் உயிரி, சில நேரங்களில் பார்த்தோன்னா பல செல் உயிரினங்களாக இருக்குது. அதே புரோட்டிஸ்டாக பார்த்தோன்னா ஒரு செல் உயிரினங்கள், பூஞ்சைகள் பார்த்தோன்னா ஒரு செல் உயிரினங்கள், ஒரு செல்லேருந்து பல செல் உயிரினங்களாக வந்து டெவலப் ஆகுது, வளர்ச்சி அடையுது. தாவரங்கள் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா திசுவாக வளர்ப்புறோம், செல்லில் இருந்து என்ன ஆகுனா வளர்ச்சியடைந்து திசு அல்லது உறுப்புகளாக வந்து வளர்க்கும். உறுப்புகள்ங்கிறது தாவர இலைகள், ஸோ வேர்கள், இதெல்லாமே பார்த்தோன்னா உறுப்புகள் அப்படிங்கிறோம். அதேமாரி அனிமலியால் பார்த்தோன்னா திசுக்கள் வந்து வளர்ச்சியடைந்த உறுப்பு, உறுப்பு மண்டலங்கள், 10 உறுப்பு மண்டலங்கள் வந்து இருக்குல்ல, ஸோ மிக முக்கியமானது. மனிதனத்தையாலும் 10 உறுப்பு மண்டலங்கள், உணவு மண்டலம், செரிமான மண்டலம், அதேமாரி பார்த்தோன்னா வந்து கழிவு நீக்க மண்டலம், இனப்பெருக்க மண்டலம், ஸோ இது எல்லாமே பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இப்படி வளர்ச்சி அடைந்துள்ள இதுதான் பரிணாமம் அப்படிங்கிறோம். ஒரு செல் உயிரிலேருந்து பல செல் உயிரியாக வந்து எனது வளர்ச்சி அடைந்தது பார்த்திங்களா. ஸோ இதுதான் வந்து பரிணாமம் அப்படிங்கிறோம். உடல் அமைப்பு எப்படி இருக்குன்னு பாருங்கள். அடுத்து செல் சுவர், இந்த வகைப்பாட்டில் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா செல் சுவர் எதனா பாருங்கள், முனிரா பார்த்தோன்னா செல் சுவர் இருக்குது, எதுக்கு பெப்டிடோ கிளைகான் ஏன்னா அல்லது மியூகோபெப்டைடால் ஆனது. எடுத்துக்காட்டு வந்து பாக்டீரியாவில் பார்த்தோன்னா அதனுடைய செல் சுவர் வந்து பெப்டிடோ கிளைகானால் ஆனது. அதேமாதிரி பார்த்தா புரோட்டிஸ்டாக பாருங்கள், ஒரு சில உயிரினங்களை வந்து செல் சுவர் உண்டு, செல்லுலோசினால் ஆனது. புரோட்டிஸ்டால் செல் சுவர் வந்து எதனால் ஆனது அப்படின்னா செல்லுலோசினால் ஆனது. ஸோ சில உயிரினங்களை வந்து அது செல் சுவரே கிடையாது, செல் சுவர் காணப்படுவது. அதேமாதிரி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா செல் சுவர் வந்து உண்டு, பூஞ்சைகளை உண்டு, ஆனால் அதனோட மிக முக்கியமானது கைட்டின். நோட் பண்ணிக்கோங்க, பூஞ்சைகளோட செல் சுவர் எதனால் ஆனது, கைட்டின் ஒன் மார்க் கேட்பாங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் ஒன் மார்க். அதேமாதிரி பார்த்தா தாவரங்களில் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா செல்சுவர் உண்டு, செல்லுலோசினால் ஆனது. ஸோ விலங்குகளில் பார்த்துக்கிட்டோன்னா அனிமலியால் செல்சுவர் வந்து கிடையாது, அதனுடைய வெளிச்சுவர் என்ன அப்படின்னா செல்ஸ் அப்படின்னால் சூழப்பட்டிருக்கும். அதேமாதிரி இதனுடைய உணவு ஊட்ட முறை பாருங்கள், இந்த ஐந்துலக பயன்பாடெலாம் முனிராக பார்த்தோன்னா தற்சார்பு ஊட்ட முறை இருக்கும், பிறசார்பு ஊட்ட முறை இருக்கும். தற்சார்பு ஊட்ட முறைனா தனக்கு தேவையான உணவை தானே தயாரித்து கொள்ளும், எதன் உதவியாலனா சூரிய ஒளியின் உதவியால். அதில் ரெண்டு வகை இருக்குது, ஒளி சார்பு, வேதி சார்பு. ஒளியை சார்ந்து உணவை தயாரித்தா ஒளி சார்பு, வேதிப்பொருட்களை சார்ந்து உணவு தயாரித்தா அது வேதி சார்பு. இன்னொன்று பிற சார்பூட்ட முறை, சார்பூட்ட முறைங்கிறது பிற உயிரினங்களை வந்து சார்ந்து வளரக்கூடிய ஒரு மிக முக்கியமானது. அதில் சார்ந்து வளரக்கூடியதில் ரெண்டு இருக்குது, ஒட்டுண்ணி இருக்குது, சாருண்ணி இருக்குது. ஒட்டுண்ணினா உயிரினங்களை, அதாவது உயிருள்ள தாவரத்திலிருந்து உணவை பெற்றாலோ அல்லது விலங்குலேருந்து உணவை பெற்றாலோ அது ஒட்டுண்ணி அப்படிங்கிறோம். சாருண்ணிகள்ங்கிறது இறந்து போன மக்கி போன கழிவுகளிலேருந்து உணவு பெற்றனா அது வந்து சாருணி அப்படிங்கிற. அப்போ இந்த ரெண்டு ஊட்டம் முறையும் இதில் இருக்குது அப்படின்னா முனிரால் இருக்குது. தற்சார்பு ஊட்டம் முறை இருக்குது, பிற சார்பு ஊட்டம் முறையும் இருக்குது. அதேமாதிரி பார்த்தோன்னா புரோட்டிஸ்டாவில் பார்த்தோன்னா தற்சார்பு ஊட்டம் முறை இருக்குது, ஒளி சார்பு, பிற சார்பு ஊட்டம் முறை, இந்த ரெண்டுமே வந்து இருக்குது. ஆனால் பூஞ்சைகளை பார்த்தோன்னா சார்பு ஊட்டம் முறை மட்டும்தான் இருக்குது. அந்த சார்பு ஊட்டம் முறை ஒட்டுணியாகவும் இருக்கும், சாருண்ணிகளாகவும் இருக்கும். அதேமாதிரி தாவரங்களில் தற்சார்பு ஊட்டம் முறை மட்டும்தான், பிற சார்பு ஊட்டம் முறை இருக்கும், ஆனால் முழுவதுமாக பார்த்தோன்னா தற்சார்பு ஊட்டம் முறை. ஸோ இதுலேயும் பிறசார் ஊட்ட முறை இருக்கான தாவரங்களில் இருக்குது, பிறசார் ஊட்ட முறை. சில கஸ்கூட்டா விஸ்கம் அப்படின்னு சில தாவரங்கள் இருக்குது, அதை நம்ம பின்னாடி வகுப்பில் வந்து பார்க்கலாம். அதுமே வந்து பூச்சி உண்ணும் தாவரம், எனப்பந்தஸ் இதெல்லாமே சொல்கிறாங்கன்னா இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பிறசார் ஊட்ட முறைக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் சொல்லுவோம். தென் அனிமலியில் பார்த்தோன்னா சார்பூட்ட முறை தான். ஸோ என்னென்னா தாவரங்களை சார்ந்ததாகவும் வந்து இந்த விலங்குகள் வந்து அதனுடைய உணவு முறையை பிரிச்சிருக்கோம். தென் இடப்பயிற்சி எப்படி வந்து இந்த வகைப்பாட்டில் ஒவ்வொரு வகையிலையும் இடப்பயிற்சி அடைகிறது உயிரினங்கள் அப்படின்னு பார்ப்போம். இடப்பயிற்சி அடையும் திறன் உடையவே அல்லது அற்றவே. பெரும்பாலும் பார்த்தோன்னா முனிரா பாக்டீரியாவில் பார்த்தோன்னா இடப்பயிற்சி அடைய கசை இலைகள் அப்படின்னு இருக்கும். பாக்டீரியாவோட செல்சுவரில் சுற்றி என்ன கசை இலைகள் இருக்கும், அதன் மூலமாக வந்து இடப்பயிற்சி அடையும். சில பாக்டீரியாக்கெல்லாம் அந்த கசை இலைகள் இருக்காது. புரோட்டிஸ்டா அதில் பார்த்தோன்னா இடப்பயிற்சி அடையும் திறன் உடையவே அல்லது அற்றவே. ஸோ ரெண்டுமே இருக்கும் இது புரோட்டிஸ்டாலையும். இதில் இருக்குன்னா அமீபா, பேராமீசியம் அப்படின்னா அதுலேயும் வந்து பார்த்தோன்னா சின்ன சின்ன கசை இலைகள் இருக்கும். அதேமாதிரி பார்த்தோன்னா பூஞ்சைகளை இடப்பயிற்சி அடையும் திறன் இல்லாத, தாவரங்களையும் இடப்பயிற்சி அடைய திறன் அற்றவை அப்படிங்கிறது தெரியும் நமக்கு. ஏன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகராது, ஆனால் விலங்குகள் வந்து பார்த்தோன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு இடப்பயிற்சி அடையும். தென் இதுக்கு எடுத்துக்காட்டு பாருங்கள், மிக முக்கியமானது முனிரா பாருங்கள், ஆக்கி பாக்டீரியா, யூ பாக்டீரியா, சைனோ பாக்டீரியா, ஆக்டினோமைசிஸ், மைக்கோபிளாஸ்மா, இது எல்லாமே முனிராக்கு வந்து எடுத்துக்காட்டாக இருக்குது. அதேமாதிரி பார்த்தோன்னா புரோட்டிஸ்டாக எடுத்துக்காட்டு பாருங்கள், கிரைசோஃபைட்டுகள், டைனோ ஃப்ளாஜலேட்டுகள், சளி பூஞ்சைகள், அமீபா, பிளாஸ்மோடியம், ட்ரெபனோசோமா, தென் பேராமீசியம். ஸோ இதெல்லாமே எடுத்துக்காட்டு, இதில் ஈஸியானதை நோட் பண்ணிக்கலாம். அமீபா, பேராமீசியம், பிளாஸ்மோடியம், ஸோ இதெல்லாமே நமக்கு தெரிஞ்ச இது, இதெல்லாமே புரோட்டிஸ்டாக்கு எடுத்துக்காட்டு. பூஞ்சைகளுக்கு எடுத்துக்காட்டு பாருங்கள், ஈஸ்ட்டு. ஈஸ்ட்டு எங்கே பயன்படுத்துகிறாங்க, சக்கரமைசிஸ் செர்விசி அப்படின்னு சொல்கிறாங்க அதனுடைய பெயர். ஸோ பெரும்பாலும் ஈஸ்ட் வந்து பேக்கரி கடையில் வந்து பார்த்துக்கிட்டோன்னா ஈஸ்ட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்த
பப்ஸு கேக்ஸு எல்லாமே பார்த்தோன்னா நல்லா வந்து பார்த்தோன்னா நல்லா தடிப்பாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா இந்த ஈஸ்ட்டு வந்து பயன்படுத்துகிறாங்க. ஈஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து காளான்கள் இதர பூஞ்சைகள் இதெல்லாமே பூஞ்சைகளுக்கு எடுத்துக்காட்டு. ஸோ தாவரங்களுக்கு எடுத்துக்காட்டு பாருங்கள் என்னெல்லாம் பாருங்கள். ஸோ பாசிகள், பிரையோஃபைட், டெரிடோஃபைட், ஜிம்னோஸ்பம், ஆன்ஜியோஸ்பம்ஸ் இதெல்லாமே நம்ம பின்னாடி பார்ப்போம். அதுக்கப்புறம் விலங்குகளை பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ பத்து ஸோ பிரிவுகளாக பிரிக்கிறாங்க உங்களுக்கு தெரியும். கடற்பஞ்சுகள், முதுகலம் பற்றவை, முதுகலம் போடவை. ஸோ இதில் நம்ம முதுகலம் போடவையாக இருக்கும், முதுகலம் பற்றவையில் ஸோ நிறைய இருக்கும். ஸோ கடற்பஞ்சுகள், பொரிஃபிரா, எக்கனோடெர்மேட்டா, ஸோ முதுகெலும்பிகள் அதெல்லாம் நம்ம வளைத்தசை புழுக்கள், அன்னலீடா, ஸோ இதெல்லாமே நம்ம ஸோ இதில் பார்க்குறோம் அப்படின்னா அனிமலியால் பார்க்கலாம். இதுதான் பார்த்தோன்னா மார்கேஜ் விக்டேக்கர் வந்து ஸோ வகைப்படுத்தின ஐந்து உலக வகைப்பாடு. ஸோ அதை தான் கீழே கொடுத்துருக்காங்க ஐந்து உலக வகைப்பாடு என்ன, யார் கண்டுபிடிச்சா மார்கேஜ் விக்டேக்கர், அமெரிக்கா சைன் வல்லுநர் 1969 வந்து இந்த ஐந்து உலக வகைப்பாடை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. எதன் அடிப்படையில், எந்த பண்புகளின் அடிப்படையில் அப்படின்னா அந்த ஏழு பண்புகளின் அடிப்படையில் பார்த்தோம்ல. ஸோ அதை தான் கொடுத்துருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இதனுடைய நிறைகள் என்ன என்னென்ன எந்தெந்த பண்புகளின் அடிப்படையில் வகைப்படுத்துருக்காங்கன்னு தெரியும். செல்லோட சிக்கலான அமைப்பு, அந்த செல் அமைப்பு வந்து ப்ரோகேரியேட்டா, அதாவது தொல்லுட்கரா மையுட்கரா அப்படிங்கிறது அதனுடைய உடல் அமைப்பு. ஸோ அதன் உடல் அமைப்பு ஒரு செல் உயிரியா பல செல் உயிரியா அதன் அடிப்படையில் வகைப்படுத்துறது ஒரு மிகப்பெரிய ஒரு நன்மையாக இருக்குது. உணவு ஊட்டம் முறையின் அடிப்படையில் வகைப்படுத்துறது மிக முக்கியம் நன்மையாக இருக்குது. தற்சார்பு ஊட்டம் முறையாக சார்பு ஊட்டம் முறையாக அப்படிங்கிறது அதே பார்த்தீங்கன்னா பூஞ்சைகள் தாவரங்கள்லேருந்து பிரித்து தனியாக வைக்கப்பட்டிருந்தேன். ஏன்னா இந்த இரண்டு உலக வகைப்பாடில் கரோலஸ் லினேயஸ் பார்த்தீங்கன்னா தாவரங்களோட பூஞ்சைகளை சேர்த்துருப்பார். ஓகேவா, தற்சார்பூட்ட முறையையும் சார்பூட்ட முறையாக ஒன்றா வச்சுருப்பார். ஆனால் இங்கே ஐந்து உலக வகைப்பாட்டில் பாருங்க பூஞ்சைகள் தாவரங்கள் வந்து பிரித்து தனியாக வைக்கப்பட்டுள்ள மிக முக்கியமான சொல்கிறேன். தென் உயிரினங்களுக்கு இடையே காணப்படும் இனப்பரிணாம குழு தொடர்பினை எடுத்து காட்டுகிறது. ஸோ உயிரினங்களுக்கு இடையே உள்ள பரிணாமம் வந்து இனப்பரிணாமத்தை வந்து அழகாக சொல்லியிருக்காங்க. இதனுடைய குறைகள் பாருங்கள், தற்சார்பு சார்பூட்ட உயிரினங்கள், செல் சுவருடைய செல் சுவரற்ற உயிரினங்கள், மொனிரா புரோட்டிஷா எனும் பெரும் பிரிவில் வைக்கப்பட்டுள்ளது மிகப்பெரிய ஒரு சுக்குறையாக திகழ்கிறது. ஏன்னா இதனால் இவ்விரண்டு பெரிய பிரிவுகளும் பல வகைப்பட்ட நிறைய பண்புகள் பிரிச்சிருக்கு இந்த ரெண்டுமே சேர்த்து வைக்கிறனால. ஏன்னா தற்சார்பூட்ட முறை, பிற சார்பூட்ட முறை, செல்ஸ்வருடைய பண்புகள், செல்ஸ்வரஜ பண்புகள் இதெல்லாமே இருக்கனால. ஸோ இதில் பார்த்தோன்னா நிறைய பண்புகள் இருக்கனால ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு குறைபாடாக வந்து திகழ்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஸோ இதில் வைரஸ்களுக்கு வந்து எந்த ஒரு இடமும் இருக்கல. முக்கியமான கொஸ்டின் நோட் பண்ணிக்கிறேன். இவர்கள் வைரஸ்களுக்கு வந்து பார்த்தோன்னா என்னது, வைரஸ்கள் இந்த வகைப்பாட்டில் வந்து சேர்க்கப்படவில்லை எந்த வகைப்பாட்டில். ஸோ இந்த ஐந்து உலக வகைப்பாட்டில் ஏன்னா வைரஸ்கள் இரண்டு பண்புகளை பெற்றிருக்கோம், உயிருள்ள பண்புகளையும் பெற்றிருக்கோம், உயிரற்ற பண்புகளையும் பெற்றிருக்கனால ஸோ இதை வந்து ஐந்து உலக வகைப்பாட்டில் வைக்க இயலவில்லை. இது மிக முக்கியமான ஒரு மார்க், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து பாருங்கள், காரல் ஓஸ் நோட் பண்ணிக்கோங்க. காரல் ஓஸ் அவருடைய சக குழுவினர் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா உயிரினங்களை வந்து வகைப்படுத்த 1990 ஸோ உயிரினங்களை வந்து மூன்று முக்கிய உயிர்ப்பு புலங்களை அறிமுகப்படுத்தினர். நோட் பண்ணிக்கோங்க. ஸோ பாக்டீரியா, ஆர்கியா, யூகேரியா. பாக்டீரியா, ஆர்கியா, யூகேரியா. ஸோ இந்த மூணையும் வந்து வகைப்படுத்தியிருக்காரு. யார் வந்து கால் ஓல்ஸ் வகைப்படுத்திருக்காங்க. எந்த பண்புகளின் அடிப்படையில் நோட் பண்ணுங்கள். ஸோ மிக முக்கியமானது ஆர்என்ஏ நியூக்ளியோடைடு தொடர் வரிசையிலும் தொடர் வரிசையில் உள்ள வேறுபடும். ஆர்என்ஏ ஆர்என்ஏங்கிறது ரிபோ நியூக்ளிக் அமிலம். அந்த ஆர்என்ஏயில் மூணு வகை இருக்குது, எம்ஆர்என்ஏ, டிஆர்என்ஏ, இன்னொன்று ஆர்ஆர்என்ஏ. ஸோ இந்த ஆர்ஆர்என்ஏங்கிறது ரைபோசோம் ஆர்என்ஏ. ஆர்ஆர்என்ஏங்கிறது என்னது, ரைபோசோம் ஆர்என்ஏ. ஸோ இதனுடைய நியூக்ளியோடைடு தொடர் வரிசையை அடிப்படையில் வந்து ஸோ இந்த மூணையும் வகைப்படுத்தியிருக்காங்க. இரண்டாவது பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா செல்செவில் கொழுப்புகளின் அமைப்பு போன்றவற்றின் அடிப்படையில் வகைப்படுத்திருக்காங்க. ரெண்டு பண்புகளின் அடிப்படையில் இன்னொன்று ஒன்று வந்து செல்செவில் உள்ள கொழுப்பமிலம், செல்செவுனா பிளாஸ்மா செவ் அப்படிங்கிற அதனுடைய உள்ள கொழுப்பு அமிலத்தின் அடிப்படையில் வந்து ஸோ வகைப்படுத்தியிருக்காங்க யார் அப்படின்னா ஸோ இந்த கால்வோஸ். அது தெளிவாக பார்க்கணும் அப்படின்னா பாருங்கள் இந்த இது ஆர்என்ஏ, சாரி ஆர்என்ஏ, ஆர்என்ஏல மூணு இருக்குது. என்னெல்லாம் எம்ஆர்என்ஏ, அதாவது தூது ஆர்என்ஏ சொல்லுவாங்க, இன்னொன்று டிஆர்என்ஏ, டிஆர்என்ஏ, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்என்ஏ. ஸோ இந்த ஆர்ஆர்என்ஏவோட அடிப்படையில் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த வகை பார்த்தீங்கன்னா இதனுடைய நியூக்ளியோடைடு அடிப்படையில்
ஆர்என்ஏ நியூக்ளியோடைடுலேருந்து கால்வோஸ் வந்து வகைப்படுத்துகிறாங்க ஃபஸ்ட்டு இதில். ரெண்டாவது பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா பிளாஸ்மாவில் செல்சவில் உள்ள செல்சவில் உள்ள கொழுப்புகளின் அடிப்படையில் வந்து வகைப்படுத்துகிறாங்க. கொழுப்புகளின் கொழுப்புனா இந்த மாதிரியான அமைப்பு இருக்கும். ஒரு கொழுப்பு எதுனா ரெண்டு, இது பார்த்தீங்கன்னா ஹைட்ரோஃபிலிக் தலைப்பகுதி, இன்னொன்று ஹைட்ரோபோபிக், இது வந்து தலைப்பகுதி, இது வந்து வால் பகுதி. கொழுப்பில் ரெண்டு பகுதி இருக்குது, தலைப்பகுதி வால் பகுதி. தலைப்பகுதி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நீரை ஈர்க்கும் தலைப்பகுதி, நீரை வெறுக்கும் வால் பகுதி அப்படிங்கிற. ஸோ இரண்டு பகுதி பார்த்தோன்னா கொழுப்பு. இந்த பண்புகளின் அடிப்படையில் தான் கால்வோஸ் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, ஸோ வகைப்படுத்தியிருப்பாங்க. ஸோ இதுதான் அதில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், அடுத்த அறிவியல் அறிஞர் வராங்க, ஸ்மித் அப்படிங்கிற ஒரு அறிவியல் அறிஞர். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அவருடைய ஃபுல் நேம் குதுகாம்பரு. ஸோ தாமஸ் கோவியர் ஸ்மித் அப்படிங்கிற அறிவியல், 1998 பாருங்கள், உயிரி உலகத்திற்கு திருத்தப்பட்ட 6 பெரும்பிரிவு வகைப்பாடு. இதுக்கு முன்னாடி 5 பெரும்பிரிவு வகைப்பாடு தான் கண்டுபிடிச்சிக்கோங்க. ஆனால் 1998 பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்மித் வந்து 6 பெரும்பிரிவு வகைப்பாடை கொண்டு வராங்க. அந்த வகைப்பாடில் பார்த்தீங்கன்னா முனிராவை ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஒன்று ஆர்கி பாக்டீரியாவும், இன்னொன்று வந்து யூ பாக்டீரியாவாக பிரிக்கிறாங்க. ஆர்கி பாக்டீரியா அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது நம்ம பின் வகுப்பில் வந்து பார்க்கலாம். ஆர்கி பாக்டீரியாங்கிறது நல்ல அதிகமான டெம்பரேச்சரில், அதாவது வெப்பநிலையில் வளரக்கூடிய ஒரு மிக முக்கியமான பாக்டீரியா அப்படின்னா. ஸோ ஆர்கி பாக்டீரியா அப்படின்னா இன்னொன்று யூ பாக்டீரியா. ஸோ இந்த ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பிரிக்கிறாங்க யார் அப்படின்னா ஸ்மித்ங்கிற அறிவியல் அறிஞர். அதேமாரி பார்த்துக்கிட்டோன்னா ஸோ அண்மையில் பார்த்தோன்னா ருகீரோவும் நோட் பண்ணிக்கோங்க. ருகீரோவ் பார்த்தோன்னா 7 பெரும்பிரிவு வகைப்பாடை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. எதன் அடிப்படையில் அப்படின்னா ஸ்மித் கண்டுபிடிச்ச 6 பெரும்பிரிவுகளின் அடிப்படையில் வந்து இவர் வந்து 7 பெரும்பிரிவு வகைப்பாடுனா வெளியிட்டார். ஸோ அதில் பாருங்கள், இது தாமஸ் கெவாலியர் ஸ்மித்தின் 6 பெரும்பிரிவு வகைப்பாட்டின் செயல்முறை சார்ந்த விரிவான தொகுப்பாங்க. அதன் அடிப்படையில் சரியா ஸ்மித்தோட அடிப்படையில் தான் இவங்க வகைப்படுத்தியிருக்காங்க. ஓகேவா, இந்த வகைப்பாட்டின் படி பாருங்கள், உயிரிகள் 2 பெரும்பிரிவுகள் பிரிக்கிறது. ஒன்று பார்த்தீங்கன்னா ப்ரோகேரியாட்டா, இன்னொன்று யூகேரியாட்டா அப்படிங்கிறத ரெண்டாக பிரிச்சுருக்காங்க. ப்ரோகேரியாட்டுங்கிறது மிகப்பெரிய பெரும்பிரிவுகள், மிக பெரும்பிரிவுகளாக வந்து. ஸோ ரெண்டு ப்ரோகேரியாட்டா யூகேரியாட்டா. அந்த ப்ரோகேரியாட்டில் வந்து 2 அதாவது பெரும்பிரிவுகள் இருக்குது பாருங்கள், ஆர்கி பாக்டீரியா அண்டு யூ பாக்டீரியாவாக வந்து இருக்கணும். ப்ரோகேரியாட்டா ரெண்டாக இருக்கும், ஆர்கி பாக்டீரியா யூ பாக்டீரியா. அதேமாதிரி யூகேரியாட்டா வந்து 5 வந்து பிரிச்சுருக்காங்க, 5 பிரிவுகளாக பெரும்பிரிவாக பிரிச்சுருக்காங்க. ஒன்று பாருங்கள், ப்ரோட்டோசோவா, குரோமோமிஸ்டா, பூஞ்சைகள், பிளான்ட்டிங், அனிமலியா. பிளான்ட்டுங்கிற தாவரங்கள், அனிமலியாங்கிற விலங்குகள். ஸோ இதில் 5 பெரும்பிரிவுகள், இதில் 2 பெரும்பிரிவுகளாக இருக்குது. என்னெல்லாம் அப்படின்னா ஆர்கி பாக்டீரியா யூ பாக்டீரியா. ஸோ மொத்தம் வந்து 7 பெரும்பிரிவுகளை. ஸோ யார் வந்து சொல்லியிருக்கா அப்படின்னா, யார் வகைப்படுத்தியிருக்கா அப்படின்னா அவருடைய பெயர் என்ன, ஸோ ருகீரோ. நோட் பண்ணிக்கோங்க, ருகீரோ 7 பெரும்பிரிவு கொடுப்பாரு, 6 பெரும்பிரிவு கொடுப்பாரு வந்து ஸ்மித் அப்படிங்கிறத. ஸோ தெளிவாக நோட் பண்ணிக்கணும். ஸோ இந்த அட்டவணையை லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஸோ அந்த 5 பெரும்பிரிவுகளை குரோமிஸ்டா, குரோ அப்படின்னா நிறமிகள் அப்படின்னு அர்த்தம். ஸோ பாருங்கள், குரோமிஸ்டா என்னும் புதிய பெரும்பிரிவு தோற்றுவிக்கப்பட்டு இதில் பசுங்கணிகங்களும் பச்சையம் மற்றும் ஏசி கொண்ட பாசிகளும் நிறமற்ற உயிர்களும் வந்து இதில் வைக்கப்பட்டுள்ளன. ஏன்னா குரோமிஸ்டா அப்படிங்கிறது ஒரு வகையான பாசிகளில் வந்து இருக்குது, ஒரு வகையான பாசி. ஸோ அந்த பாசினாலே வந்து பசுமை நிறம் இருந்தாலே அதில் வந்து பசுங்கணிகம் இருக்கும். ஏன்னா பசுங்கணிகத்தோட பணி என்ன அப்படின்னா ஒளிச்சேர்க்கை செய்யும். ஏன் ஒளிச்சேர்க்கை செய்து, ஏன்னா அதில் பச்சை நிறமிகள் இருக்குது. இந்த குரோமிஸ்டாவில் என்ன பச்சை நிறமிகள் இருக்குது, ஏ மற்றும் சி அப்படிங்கிற ஒரு பச்சை நிறம் இருக்கும். அதுமே மட்டும் இல்லாமல் நிறமற்ற உயிர்களை வந்து இதில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த குரோமிஸ்டாவில் என்னெல்லாம் இருக்கும் பாருங்கள், டயட்டம்கள், பழுப்பு பாசிகள், கிரிப்டோமோனாட்கள், ஊமைசிஸ் போன்றவையும் இந்த பிரிவின் கீழ் இடம்பெற்றுள்ளது. எதில் இருக்குது, இந்த குரோமிஸ்டா. நோட் பண்ணிக்கோங்க, குரோமிஸ்டானா என்னென்ன. ஸோ அடுத்து இந்த அட்டவணையை பாருங்கள், ஒரு மிக முக்கியமான 1 மார்க்ஸ் அடிக்கடி கேட்கக்கூடியது, நீட் எக்ஸாமில் கூட கேட்பாங்க கண்டிப்பாக. ஸோ சிவப்பு அலைனா என்ன, ரெட் டைட் அப்படின்னா சிவப்பு அலைங்கிறது பாருங்கள். ஸோ டைனோ ஃப்ளாஜலேட்டுகளான, நோட் பண்ணிக்கோங்க, டைனோ ஃப்ளாஜலேட் ஒரு வகையான பாசி. ஸோ ஜிம்னோரியம் பிரேவி, நோட் பண்ணிக்கோங்க, ஜிம்னோரியம் பிரேவி, கோனியாலக்ஸ் டாமரென்சிஸ், கோனியாலக்ஸ் டாமரஸ், இந்த ரெண்டுமே டைனோ ஃப்ளாஜலேட்ஸு. இதுதான் வந்து சிவப்பு அலையை உண்டாக்குது அப்படின்னா என்னன்னு பாருங்கள். இது வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த இரண்டுமே போன நச்சு பாசி பொழிவினால், பாசி பொழிவு அதிகமாக, பாசிகளை வந்து அதிகமாக உருவாகி ஒரு நச்சாக மாறிடும். ஸோ ஏற்படும் விளைவாகும். இவ்விளைவு 1982 எங்கே இருக்குன்னா ஃப்ளோரிடாவின் மேற்கு கடலோர பகுதியில் வந்து
உருவானது. இதனால் பாருங்கள் பல்லாயிரக்கணக்கான மீன்கள் செத்து முடிய காணமாகிறது. எதனால் அப்படின்னா இந்த சிவப்பு வலை. இந்த சிவப்பு வலை வர்றதுக்கு காரணம் இரண்டு டைனோஃப்ளாஜிலேட்டுகள், ஒன்று ஜிம்னோடியம், இன்னொன்று கோனியலக்ஸ். ஸோ எங்கே வருது? ஃப்ளோரிடியாவில். ஃப்ளோரிடியாவில் எங்கே? மேற்கு கடலோட பகுதியில் வந்து வரக்கூடியது. அப்போ கேட்பாங்க சிவப்பு அலை எந்த டைனோஃப்ளாஜிலேட் மூலமான சிவப்பு அலை வருவதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்பான். ஒன்று ஜிம்னோரினியம், இன்னொன்று கோனியலக்ஸ். ஸோ டேம்பரேஜஸ் அப்படிங்கிறத ஸோ தெளிவாக ஸோ இது பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வகுப்பில் எவ்வாறு வந்து பார்த்தீங்கன்னா உயிரி உலகங்களை வந்து வகைப்படுத்திருக்காங்க, உயிரினங்களை வகைப்படுத்திருக்காங்க. இரண்டு உலக வகைப்பாடு என்ன? மூன்று உலக வகைப்பாடு, நான்கு, ஐந்து, ஆறு, இப்போ ஆறு, ஏழும். ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஒரு மிக முக்கியமானது. ஸோ நன்றி மாணவர்களே.